கிட்டத்தட்ட பாதி அளவு நான் எடுத்துட்டேன். எடுத்து மல்ல வச்சு அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. முளைக்கட்டிய பச்சைப்பயிர் செய்யறதுக்காகவும் நான் வந்து ஊற வச்சிருந்தேன் இல்லையா. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முளை கட்டுறதுக்கு நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெடிச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா ஊறிடுச்சு. ஸோ நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி கொலாண்டரில் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட பாதி அளவு நான் எடுத்துட்டேன், எடுத்து இந்த மாதிரி வச்சிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால நைட்டே முளை கட்டுமான்னு தெரியல. முளை கட்டினதுக்கப்புறம் நான் வந்து அது கிளிப்பிங் எடுத்து முடிஞ்சு அந்த வீடியோ எடிட்டிங்கில் லாஸ்ட்டில் ஆட் பண்ண முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். அதுக்குள்ளே முளை கட்டிடுச்சுன்னா அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரைடே வ்ளாக் வந்து நான் ஷூட் பண்ணுவேன் இல்லையா, அதில் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக வச்சுருவோம். இதுக்கு எக்ஸஸாக வாட்டர் இருக்குன்னா அது வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்துடும். மேலே வந்து ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வச்சுடுறேன். பச்சைப்பயிர் தோசைக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுக்கிறீங்கன்னா உங்கள் கையில் சும்மா சின்னதாக அப்படியே அள்ளாதீங்க. இப்படி கையை மூட்டினீங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு வெந்தயமும் போட்டுக்கலாம். நான் ரெண்டுலேருந்து 2.5 கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்தேன். அதுக்கு ஏற்ற அளவு நான் அரிசியும் வெந்தயமும் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா கூட ஊற வச்சுக்கலாம். எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். பச்சை அரிசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா பொன்னி அரிசி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி போட்டுக்க போகிறோம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்க போகிறோம், சீரகம் போட்டுக்க போகிறோம். இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இதில் அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்படி அரைச்ச உடனே நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி நீங்கள் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நைட் உறவைங்க காலையில் அரைக்க வேண்டியதான். வெங்காயம்லாம் அரியல வேலைலாம் கிடையாது, அப்படியே அரைச்சோமா சுட்டோமா அப்படின்ற வேலை தான். ஸோ ஈஸியாக ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் செஞ்சிட முடியும். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சட்டியெலாம் செஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு தோசை சாப்பிட போகிறோம். அதுக்குள்ளே வந்துட்டு ஜியோ குளிக்க போகணும். அதுக்குள்ளே நான் வந்துட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். பொட்டுலாம் வைக்காம இருக்க இல்லையா, வச்சுட்டு வந்து உங்களுக்கு தோசை சொல்கிறதை காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜம்முன்னு நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். என்னுடைய இன்லாவுடைய குழந்தை, ஃபஸ்ட்டு குழந்தை தனியா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவளுக்கு வந்துட்டு 18th அன்னைக்கு பர்த்டே. ஸோ பாப்பாக்கு வந்து எதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து வெளில கிளம்பணும். டக் டக்குன்னு தோசை சுட்டு சாப்பிட்டு கிளம்பணும். அதுக்காக நான் ரெடியாயிருக்கேன், சிம்பிளாக தான் ரெடியாயிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 weeks முன்னாடி காமிச்சிருந்தேன். அந்த கியூர்ஸ்கின் பற்றி தான் உங்ககிட்ட இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோலேயே நான் கியூர்ஸ்கின் ஆப் பற்றி சொல்லியிருந்தேன், பார்க்காதவங்களுக்காக தெரியாதவங்களுக்காக நான் இன்றைக்கி சொல்கிறேன். கியூர்ஸ்கின் அப்படின்றது டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் பேஸ்டு ஆப்புங்க. அந்த ஆப்பில் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட உங்கள் ஸ்கின், ஃபேஸ் அண்ட் உங்கள் ஹேர் பற்றின பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசிக்க முடியும். ஆன்லைன்லேயே வீட்டில் உட்காந்தபடியே நீங்கள் டாக்டர் கன்சல்டேஷனும் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, உங்கள் ஹேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, உங்கள் ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரியான கஸ்டமைஸ்டு ப்ராடக்டை அவங்க உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர்ஸே கொடுக்கறதுனால பயப்படாமல் நம்ம வந்துட்டு என்ன அலர்ஜி வரும், சைடு எஃபெக்ட் வரும் பயப்படாமல் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கியூர்ஸ்கின் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓடிபியும் வரும், அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹேருக்கு ப்ராப்ளமா, ஃபேஸுக்கா, ஸ்கின்னுக்கா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சில க்வெஸ்சன்ஸ் வரும். அந்த செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸை நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃபேஸை வந்துட்டு அதை ஸ்கேன் பண்ணோம். கேமராவில் நீங்கள் ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸில் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சிடும், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. அங்கே இருக்க டாக்டர்ஸ் உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட், உங்களோட ப்ராப்ளம்ஸ், அந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸோட ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு அவங்களே உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்டை வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராடக்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1500 rupees எனக்கு ஆச்சு. இது ப்ராடக்டோட காஸ்ட், டெலிவரி காஸ்ட் அண்ட் டாக்டருடைய கன்சல்டேஷன் சார்ஜஸும் இதில் வந்து இன்க்ளூடட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி 20 days ஒன்ஸ் வந்து டாக்டர் வந்து நமக்கு ஃபாலோ அப்பும் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு 1500 rupees முடிஞ்சிடுது. எனக்கு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண கிட் வந்து இதுதான், இந்த கியூர்ஸ்கின் கிட் தான். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதில் வந்து மொத்தம் 4 products வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்க ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒரு 3 weeks யூஸ் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு பாருங்கள் சூப்பராக ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அமுக்குனா பாருங்கள் தெரியுதுங்களா,
உள்ளே காற்று தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. நான் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் நான் கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணோம், ஒரு நாளைக்கு எத்தனை வேலை யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் அவங்களே அந்த ஆப்லேயே வந்துட்டு சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு என்ன மாதிரிலாம் சொன்னாங்க, நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோலேயே அக்கா உங்களுக்கு எப்படி இருக்குது, நான் இதை யூஸ் பண்ணலாமான்னு டவுட்டில் எல்லாரும் கேட்கும்போது எல்லோரும் யூஸ் பண்ணுங்க நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணல. நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட ட்ரூ ஃபீட்பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னுடைய ட்ரூ ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ண போகிறேன். டெய்லி 2 எனக்கு வந்துட்டு இந்த கிளென்சிங் ஜெல்லை யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க கியூர்ஸ்கின்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சில டேஸ் நான் யூஸ் பண்ணதை வந்து கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரெகுலராக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு நல்லாவே டிஃப்ரென்சஸ் வந்து தெரியுது. ஒரு நாளைக்கு 2 யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, பட் நான் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறதுனால நான் அட்லீஸ்ட் 1 இதை நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாவே கிளென்சிங் ஜெல் வந்து சூப்பராகவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் நான் சொல்லணும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கொடுத்துருந்தாங்க கியூர்ஸ்கின்ல இருந்து. எவ்ரிடே அதுவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் 2 வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு டீப் மாய்ஸ்சரைசிங் கொடுக்குது. ஏன்னா எனக்கு நல்ல ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால செம்மையாக ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது சன்ஸ்கிரீன் ஜெல் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் SPF 50 இருக்குது. வெளியில் போகும்போது தாராளமாக இதை யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நான் வெளில போகும்போது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது கூட லைட்டாக நான் இதை மார்னிங் டைமில் யூஸ் பண்ணிக்கிறேன். காலையில் குளிச்சுட்டு வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் இதையுமே அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் 3rd ஸ்டெப்பாக. டே டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது ராத்திரியில் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அந்த ஆக்னே மார்க்ஸ் வந்து 2-3 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே காமிச்சிருந்தது. ஸோ அங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இப்படி ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அமைக்கி பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு சீரியஸ்லி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கியூர்ஸ்கின் ஆப்போடைய டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. அண்ட் கூப்பன் கோடுமே கொடுத்துருக்கேன், அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட்லேயே இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிட முடியும், டாக்டர் கன்சல்டேஷனும் பண்ணிட முடியும். நான் டக்குன்னு ரெடி ஆகிட்டேன். நான் எப்படி ரெடி ஆயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஜிம்கா வந்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆக்சிடைஸ்டு ஜிம்கா வந்து நான் போட்டிருக்கேன். இது ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜிம்காஸ் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் நான் வந்து ஒரு சுடிதார் தான் போட்டிருக்கேன், ஒரு மரூன் கலர் சுடிதார் வித் ப்ளூ கலர் துப்பட்டா அண்ட் ப்ளூ கலர் பேண்ட் வரும். நான் லெகின் தான் போட்டிருக்கேன், நான் தைக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேட்ச் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா அந்த மரூன் கலர் ட்ரெஸ்க்கு மரூன் அண்ட் ப்ளூ கலர் துப்பட்டா அண்ட் பேண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது. ஸோ இதுதான் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். நான் டக்குன்னு கிளம்பிட்டேன். தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம் அப்படின்றதெல்லாம் காட்டுறேன், அங்கே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தோசை நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைச்ச உடனே சுட்டுடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி புளிக்க வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. ரொம்ப ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் ரிச், வெயிட் லாஸ் உள்ளவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே கொடுக்கலாம். உங்களுக்கு ருசியை கூட்டணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கேரட் துருவி போடுறது, வெங்காயம்லாம் நறுக்கி போடுறதுலாம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெலிசா சூப்பராக பேப்பர் ரோஸ் மாதிரி வரும், தாராளமாக எல்லாருக்குமே பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நான் ரெடி ஆகிட்டு சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன். ஜி ரெடி ஆகிறாரு எப்போவுமே அவர் ரெடி ஆகிறதுக்கு தாங்க லேட் ஆகும் எங்கள் வீட்டில். அப்புறம் அப்படி இப்படின்னு கிளம்பி நாங்கள் டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டோம். அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் குழந்தைக்கு, அதனால அங்கே போகலாம் அப்படின்ட்டு. இங்கே மால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான ஃப்ராக்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது. கலெக்ஷன் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், அதனால அங்கே போயிருந்தோம். இதில் 2-3 ஃப்ராக்ஸ் வந்து ஜி தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ப்ளூ, ரெட் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் போகலான்னு தோணுச்சு. ஜி வந்து அந்த எல்லோ கலர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து ரெட்டோ ப்ளூக்கு போகலாம் ஜி, பாப்பாக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் கடைசியில் அப்படி இப்படின்னு ஒரு ட்ரெஸ் வாங்கியாச்சு. எப்போவுமே காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்குவோம். நான் வீட்டில் என் மாமியார் நாத்தினாரெலாம் திட்டுறாங்க, அந்த மாதிரி காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்காத கார்த்தி, எதுக்கு 4,000-5,000 ஒரு ஃப்ராக்குக்கு போய் செலவு பண்ணுற, பாப்பா அங்கே வளர்ந்துருவாங்கன்னு திட்டுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த வாட்டி என்ன பண்ணலான்னு இருக்கேன்னாக்கா, கொஞ்சம் நார்மல் பட்ஜெட்டில் வந்துட்டு ஃப்ராக் எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சிங் மேட்சிங்காக குழந்தைக்கு வந்து ஆக்சசரிஸ்லாம் பிடிக்கும், ஸோ அதுக்கு மேட்சிங்காக கம்மல் தோடு அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம்னு நினச்சேன். அந்த தொங்கிட்டு இருக்க ஃப்ராக்ஸ் செம்மையாக இருக்குல்லங்க, ஆனால் விலை 4,500 அட பாவமே நினச்சேன். அது பெரிய குழந்தைங்களுக்கு தான். பாப்பாவா ஏன் எனக்கு கேர்ள் பேபி இல்லாம பாய் பேபி வந்துருச்சு? நீ ஒரு பெரிய தொல்லம்மா, அதனாலதான் இது வாங்கி கொடுத்தா விளையாட மாட்டான். நீ வச்சுக்கா, நீ கேர்ள் பேபிக்கு தான் வாங்கி தருவேன், எனக்கு தான் வாங்கி தர மாட்டேதானே? வாங்கி தரேன், எடுத்துக்கடா, உனக்கு தான் எடுத்துக்கா, எடுத்துக்கோ, என் கேர்ள் பேபி நீ தானே, எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, மல்ல வச்சுக்கா, அவ்வளோதான், எடுத்து எடுத்துக்கோ, அழகா இருக்கு. மொச்சக்கு 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 மண்டை பெருசா இருக்கு, உடம்பு முக்கியமா காட்டு டிஃபரண்ட் திருவி காட்டு. இது நல்லா இருக்கா? இது இல்ல, ஃபேஸ் பார்க்கணும், ஃபேஸ் நல்லா இருக்கு. ஆனா மூஞ்சி பெருசா இல்ல.
இவங்களும் இவங்க பாப்பாவும் ரொம்ப கியூட்டா அழகா இருந்தாங்க, வந்து என் கூட பேசியிருந்தாங்க. நம்ம கேசி ஃபேமிலி இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவங்களை மீட் பண்ணதுல. அண்ட் அவங்க மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தது நிறைய பேரை நான் மீட் பண்ணியிருந்தேன். பட் நிறைய எல்லாருடைய போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியல. சில பேரோட நான் வந்து 1 hour நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னும் ரொம்ப நாள் பழகின மாதிரி அவங்களும் என்கிட்ட பேசினாங்க, நானும் இன்னும் ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். பிகாஸ் ரெகுலரா வீடியோ பாக்குறதுனால ஃபுல்லா எல்லாரையுமே தெரியுது. ஃபேமிலியில எல்லாருடைய பேரை சொல்லி இவங்க நல்லா இருக்காங்களோ அவங்க நல்லா இருக்காங்களோ, அக்காவுக்கு ஆபரேஷன் என்னாச்சு, உங்களுக்கு இது என்ன நடந்துச்சு, ஜுவல்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க, கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நிறைய பேசினாங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு 1 hour நான் உட்காந்து கேசி ஃபேமிலியன்ஸ் கூட பேசுவேன், அவங்களும் வந்து அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட பேசுவாங்களா நினைச்சு பார்க்கவே இல்லை. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ரத்தி சிஸ்டர் கூட வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் நானு. அதுக்கடுத்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கியூட் கேர்ள்ஸ் தான். பேரு ஹர்ஷிதாக்கு நாளைக்கு பர்த்டே, தனியாக்கும் பர்த்டே அன்னைக்குதான். ஹர்ஷிதாக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க பர்த்டேக்கு. அங்க நிறைய இருக்கு, இந்த பக்கம் பூரா இருக்கு. எந்த பக்கம்? இந்த பக்கம் பூரா இதா இருக்கு. வா பாத்து அப்படியே கிளம்பிடலாம். ஆமா கிளம்பிடலாம். வா எங்க நம்ம பாப்பாக்கு வாங்க. இந்த தலையில மசாஜ் பண்றது வாங்கினியா? ஆமா சரவணன் ஒட்டு மசாஜ் சென்டர் நடத்துறதுக்கா? ஆமா இதோ இந்த கிளஸ்ட் அழகா இருக்கான. என் ஹேர ஹோல் பண்ண மாட்டேங்க, குட்டியா இருக்கு. இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைஸ் சரியா இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் போரூர் போயிருக்கும் போது லிங்கேஸ்வரி சிஸ்டரை மீட் பண்ணியிருந்தேன். அவங்க கூடயும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அவங்களோட லைஃப் பத்தி பேசியிருந்தாங்க, நான் என் லைஃப் பத்தி பேசிட்டு இருந்தேன், ஜுவல்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கனெக்டோட பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவங்கள மீட் பண்ணதுல. அங்க இங்கன்னு சுத்திட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தாக்கா ஜிம்கா செக்ஷனு. எனக்கு ஒரு ஜிம்கானாலே அவ்வளோ பிடிக்கும். இங்க ஃபுல்லா ஜிம்காஸ். அண்ட் நான் வித்தியாச வித்தியாசமான சைஸ் அண்ட் ஷேப்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அந்த ஃபியூஷனா இருக்கக்கூடிய ஜிம்காஸ் எல்லாம் விரும்பக்கூடிய ஆள்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். வெரைட்டி வெரைட்டியா இருந்தது அங்க, நல்லாவும் இருந்தது. ஒரு 4 ஜிம்கா அப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு நான் வந்தேன். ஸோ அந்த ஜிம்காக்கும் பில் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு அப்படியே வந்து சேர்ந்தவங்க செம்ம டயர்டுங்க. ஸோ நவம்பர் 18 அன்னைக்கு தான் பாப்பாக்கு வந்து பர்த்டே. ஸோ பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம் நாங்க டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ்ல தான். அழகா இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தோம். நல்லா புஃபுன்னு இருக்கீங்க, லேயர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. பாப்பா கொஞ்சம் நல்லா கலராகவே இருப்பா. ஸோ அவளுக்கு வந்துட்டு இந்த ரெட் கலர் வந்து நல்லா இருக்கும். ஒரு நல்ல ரெட், இது ரெட்லேயே டிஃப்ரெண்ட் ரெட்ஸ், டொமேட்டோ ரெட்டு, சில்லி ரெட்டு, அப்புறம் செங்கல் கலர் ரெட், இந்த மாதிரி நிறைய சிவப்பு இருக்கு இல்லையா. இது வந்து ரொம்ப அழகான ஒரு ரெட்டு. ரொம்ப ஜிகு ஜிகுன்னெலாம் இல்லாமல் மைல்டாக அங்கங்கே அங்கங்கே எம்ப்ராய்டரியும் சின்ன சம்கி ஒர்க்ஸும் ரோஸும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அழகாக பாப்பா போட்டுக்குவோம் அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் தான், ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி பேர்ல் பீட்ஸ் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஹேர் பேண்ட் ஒன்று வாங்கினோம். அப்புறம் இந்த ரெட் கலருக்கு மேட்சாக வந்து நான் வேற வந்து சூஸ் பண்ணேன். மீன்வைல் ஜி வந்து இதை சூஸ் பண்ணிட்டாரு. இது வந்து ஜி சூஸ் பண்ணது. ரோஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த செயின் குள்ள வந்து கிறிஸ்டல் கிறிஸ்டலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியலையா? தெரியல, சுத்தமா தெரியல. தெரியலையா? சரி ஓகே. இந்த ரெட் கலர் பீட்ஸ் இருக்கும். இது வந்து ஜி சூஸ் பண்ணி வாங்குறது. நான் வந்து இந்த மாதிரி கவுனுக்கு வந்துட்டு கழுத்தொட்ட சின்னதா ரெட் கலர்ல இருந்தாக்கா நல்லா இருக்கும்னு இந்த மாதிரி நெக் பீஸ் வந்து வாங்கினேன் நான், வெஸ்டர்னைஸ்டா இருப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் ரெட் கலர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா குட்டி சாக்ஸ் ஒன்று வாங்கினோம். ஸோ ரெட் கலர்ல எல்லாமே மேட்சிங்கா வாங்கிட்டோம். பாப்பா வந்துட்டு ஜொலிக்கிற வளையல் தான் வேணும்னு கேட்பா எப்பவுமே. ஸோ ரெட் கலர் வாங்காம அந்த ஜொலிக்கிற வளையல் நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா அதில் வந்து அந்த கோல்டன் கலர் சம்கி ஒர்க்ஸ் இருந்தது இல்லையா, அதனால அதே மாதிரியே ஃபுல் ஸ்டோனில் மெட்டல் பேங்கிள் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டோம். சேம் இந்த கோல்டன் கலர் மேட்ச் ஆகிற மாதிரியே நாங்கள் ஸ்டோன் இருக்க மாதிரி வாங்கிட்டோம். ஸோ இது எல்லாம் பாப்பாக்கு. ஷர்வன்மே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, சிக்கன் மட்டன் ரெஸ்டாரண்ட்னு சமைச்சு எனக்கு கொடுப்பான். நம்ம வீடெலாம் கூட கட்டி விளையாடுந்தான் ஷர்வன். நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், அவன் வந்து சமைச்சுலாம் எனக்கு கொடுப்பான். ஸோ ஷர்வன் கோச்சு ஒப்பிச்சு அவன் கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப நாள். தனியாக பாப்பாவும் அவங்க வீட்டுக்கு போனால், ஷர்வின் வந்து தனியாக வீட்டுக்கு போனாலும் தனியாக இங்கே ஷர்வின் பார்க்குறதுக்கு இங்கே வந்தாலும் ரெண்டு பேருமே போய் கிச்சனில் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஜாமான் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. விளையாட்டு ஜாமான் பொருட்கள் வந்து தனியாக்கு ஒரு செட்டும் ஷர்வின்க்கு ஒரு செட்டும் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா தனியாக்கு இந்த பொம்மையும் வாங்கினோம் நாங்கள் தனியா பாப்பாக்கு. ஸோ இதெல்லாம் பாப்பாக்கு பர்த்டேக்காக வாங்கினது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குட்டி பாப்பா இருக்காங்க இல்லையா, இப்போ பேர் வச்சோமே நம்ம தியா பாப்பா. அவங்களுக்கு வந்து இப்போது வின்டர் சீசன், நல்லா கோல்டாக இருக்குது கிளைமேட். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வெட்டர் வந்து மேலே இந்த மாதிரி ஹுட்டியோட வர டாப்பு அண்ட் பாட்டம் வந்து இந்த மாதிரி வந்துடுது உங்களுக்கு செட்டாக. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பாப்பாங்களுக்குலாம் கிடைக்கிது அங்கே, அழகாக இருந்தது. நிறையா முயல் குட்டிலாம் இருந்துச்சு, கேரட்டு முயல் குட்டி அதெல்லாம் போட்டிருந்தது. ஸோ இந்த பாப்பாவுக்கு எடுக்கும்போது அந்த பாப்பாவுக்கும் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்ஸ்லாம் எனக்கு நான் வாங்கினேன். ஏன்னா எப்பவுமே நிறைய பேர் கேட்கக்கூடியது, இந்த சந்தனம் வைக்கிறீங்களக்கா அது எங்கக்கா வாங்குறீங்க, லிங்க் கொடுங்கன்னு கேட்பீங்க. இது வரைக்கும் நான் அதை ஆன்லைனில் வாங்கினது இல்லை. ஆன்லைனில் விட இங்கே சரவணா ஸ்டோர்ஸ், எல்லா சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் மோஸ்ட்லி இது கிடச்சிரும், நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் மொத்தம் நான் வந்து 4 கலர்ஸ் வாங்குவேன் எப்போவுமே. இந்த மேலே இருக்க கலர்ஸ் தான், ஒன்று வந்து மரூன் ரெட்டு, ஒன்று வந்து நார்மல் ரெட்டு, அடுத்து கோல்டன் கலரு, அடுத்தது ஒயிட் கலர், இந்த மாதிரி இருக்கும். அதுதான் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நான் வந்து சந்தனமாக வச்சுக்குவேன் எப்போவுமே, நெத்தியில் வச்சுக்கிறது. அக்கா லிங்க் கொடுங்கன்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் ஆச்சு. 20 ரூபீஸ் கிட்ட வருது இது ஒன்று. ஸோ இந்த 4 கலர்ஸும் நான் வாங்கி வச்சுக்குவேன். அந்தந்த ட்ரெஸ் இந்த இங்கே நெத்தியில் எனக்கு குங்குமம் வச்சு அந்த இடத்துல அப்படியே எனக்கு அரிச்சு அரிச்சு முடி கொட்டிடும், எனக்கு வந்து அலர்ஜி ஒத்துக்காது குங்குமம் வைக்கிறது. அதை பற்றி இந்த மாதிரி ரெட் கலர் மரூன் கலர் வந்து நான் இங்கே வச்சுக்குவேன். அடுத்தது ஒரு நார்மலான சில ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கிடுப்பில் கட்டுற கயிறு வந்து டைட்டாகிடுச்சு, அது மாற்றணும், அதனால ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த மாதிரி பட்ஸ் ஒரு 2-3 பேக்கெட் வாங்கினோம், இயர்பட்ஸு. அடுத்து பொட்டு பாக்கெட் எங்கக்கா வாங்குறீங்கன்னு கேட்டீங்க. நான் லாஸ்ட் டைம் ஸ்ட்ரீட் சைடில் வாங்கினது இது தான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸில் நான் வாங்கினேன். இல்லை நம்பர் ஆஃப் பொட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2, 3, 4, 5, 6 பெரிய பெரிய சைஸஸ் வரைக்கும் பொட்டு பாக்கெட்ஸ் இருக்குது. நான் வந்து டப்பாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் 3 வாங்குவேன். இது 25 ரூபீஸ் டப்பா. இது கலர் கலர் பொட்டு இருக்கிறது. இது வந்து பிளாக் கலர் இருக்கிறது, மரூன் கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று, இந்த மாதிரி நான் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 3 சைஸ் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 சைஸ் தான், அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்ரிங்ஸ் வாங்கினேன், குட்டி குட்டி ஸ்டெட்ஸ் வந்து நான் வாங்கினேன். மொத்தமாக இது வந்து 90 ரூபீஸ்னு வருது. இதில் மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24 இருக்குது, 12 கலர்ஸ் இருக்குது. 12 கலர்ஸே ரிப்பீட்டடாக ஒரு ஒரு கலர்லேயே 2-2 கொடுத்துருக்குறாங்க. முக்கியமானதை காட்ட மறந்துட்டீங்களே. ஆ சீப்பு வச்சிருக்கோம், சீவம் இல்லை. இல்லை யாரு மேன்? மினி குட்டி. இது மினி மிக்கி இல்லை. அவனா? அவளா? அவ அவள் மேல போல வச்சிருக்கால, கவுன் போட்டிருக்காளே. மினி மிக்கி மவுஸ் உடைய பேர் மினி. நட தூக்கி கட்டு, ஃபுல்லா கட்டு. தெரியல எனக்கு கேமரா கவர். செல்ல குட்டி, செல்ல குட்டி. இது மினி, மினி பாப்பா. இது இது இனிமேல் நான் டெய்லி வச்சு விளையாட போறேன். நானும் சரவணன் இதுக்கு கொஞ்சம் போறோம். சரவணன் வீட்டுக்கு போகும்போது அவன் பெட் வச்சிருக்கான்ல, நான் வந்து பாப்பா தூக்கிட்டு போயிடுவேன். நாங்க வந்து அந்த வீடு விளையாட்டு விளையாடும் போது நாங்க இனிமே வீக்கெண்ட் வீக்கெண்ட் இந்த விளையாட்டு விளையாடலாம்னு இருக்கோம். சரவணன் வந்து அவனுடைய பெட்டு என்னது ஜி, லெப்பார்ட். லெப்பார்ட் வச்சிருக்கான். நான் வந்து மினியை தூக்கிட்டு போயிடுவேன். ஸோ மினி, நான், ஷர்வின், லெப்பார்ட்லாம் சேர்ந்து அவனுடைய கார்டன் ஏரியாவில், அவனோட குட்டி வீடு கட்டியிருக்கான்ல, அங்கே கார்டன் ஏரியா காமிச்சிருந்தாலும் அந்த விளாகில் காமிச்சிருந்தேன். அங்கே உட்காந்து நாங்கள்லாம் ஒன்றா சமைச்சு, சொப்புச்சாமா வர வாங்கியாச்சு, ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு நாங்கள்லாம் ஒன்றா விளையாடுவோம். அதுக்காக நான் மினி வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சில பொம்மைலாம் பார்க்கும்போது ஃபேஸ் பாருங்களேன், அழகாக இருக்குது. கண்ணு எல்லாமே அழகாக இருக்குது பாருங்க, முறைக்கிற மாதிரி. அந்த முகம் வந்து கண்ணு வேற வேற மாதிரி இருக்கிற மாதிரி, கொஞ்சம் முறைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் பொம்மை வாங்க மாட்டேன். நனம்பில் பொம்மை அந்த படம்லாம் ஞாபகம் வந்துடும். ஸோ நான் எப்பவுமே ரொம்ப சாந்தமாக அழகாக இருக்கான்னு பார்த்து தான் எந்த ஒரு பொம்மையாக இருந்தாலும் வாங்குவேன். இது ரொம்ப க்யூட்டாக சாந்தமாக அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு காமிச்ச இந்த ப்ராடக்டோடைய லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். கூப்பன் கோட்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் செக் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்ச மைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.